எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, குமார கோவில். குமார கோவில் போனால் ஃபஸ்ட் எல்லாம் இருந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு தான் போவாங்க. நான் இந்த கோவிலை போய் சுமார் ஒரு 3-4 வருஷம் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த கொரோனா லாக்டவுன் ஆனதுனால ஓப்பனாக க்ளோஸ் ஆன் தெரியாத போக முடியலை. ஸோ வீட்லேருந்தே குளிச்சுட்டு போயிட்டோம். ஸோ குளத்தில் குளிக்க முடியலை. இருந்தாலும் குளத்தில் காலெலாம் கழுவிட்டு இங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிள்ளையார் கோவில் தான் போவோம். பிள்ளையார் கோவிலில் போய் தொழுதுட்டு நம்ம இப்போது குமார கோவிலுக்கு போகலாம். வாங்க. குளத்தில் காலை கழுவி பிள்ளையார வேண்டியாச்சு. இனிமேல் நம்ம குமார கோவிலுக்கு போகலாம். இதுதான் என் அண்ணன் முன்ன போகிறது தான். இதுதான் நம்ம முருகன் கோவில். இந்த கோவிலுக்கு போகணுன்னா நீங்கள் கரெக்டாக 5 மணிக்கு தான் நட திறக்கும். ஸோ அதை டைம் பேஸ் பண்ணி நீங்கள் போங்க. நேரமே போய் வெயிட் பண்ணாதீங்க. 5 o'clock தான் நட திறக்கும். இப்போ நான் உங்களுக்கு கோவிலை சுற்றி காட்டுறேன். எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் இங்கே சின்ன வயசில் வரும்போதெல்லாம் எப்போதுமே மயில் கரை சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இங்கே மயிலும் இங்கே இருக்கும். இந்த கோவில்லேயே 2-3 மயில் வளர்த்துவாங்க. கன்னியாகுமரியில் டாப் ஃபைவ் டெம்பிள் எடுத்திங்கன்னா அதில் குமார கோவிலும் ஒன்று. நான் இந்த குமார கோவிலை உங்களுக்கு ஓரளவுக்கு சிம்பிளாக காட்டு நினச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அப்புறம் இதுதான் கிணறு, கோவில் கிணறு, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான்.